சாட்சி கூவம் இவங்க ஆட்சி எவ்வளவு புறையோடைய நாற்றம் எடுத்த அழுக்கை என்பதற்கு வரலாற்று சார்ந்த கூவம் ஆறுதான். எப்படி இவங்களை எப்படி தொடர்ச்சி கழுவுறமோ அப்படி கூவத்தையும் சுத்தம் பண்றேன். எப்படி பண்றேன், வந்த உடனே ரெண்டு பக்கமும் பெரும் கரையை எடுத்துறேன், கரையை கட்டிடுறேன், கரைய மதில் சுவர், இந்த ரெண்டு சுவரையும் ஒட்டி பெரிய பெரும் குழாயில புதிச்சிருவா, ராட்சச குழாயில. இப்ப பாரு ஆர்கே நகர்ல இருந்து கழிவுநீர் ஓடுது பாருங்க, ஆர்கே நகருக்கு இடையில அந்த குழாயில பெரிய இப்படி ஓட்ட இருக்கும். எப்படி இந்த பிவிசி பைப்புக்கெல்லாம் நீங்க இப்படி போட்டு ஜாயின் பண்றீங்களோ, அப்படி ஒரு இது பண்றீங்களோ, அப்படி ஒரு பொருத்தத்தை அப்படி வச்சு சரியுங்க, இதுக்குள்ள போயிடும். ஒரு சொட்டு கழிவு அந்த ஆறுகளை போகவிட மாட்டேன், எல்லா பக்கம் ஓடி ஆறதை குழாயில பொருத்தி பருத்தி கொண்டு போயிருவேன். இப்ப இதையெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திட்டு படகை விட்டுருவேன். நீ வந்து அது போக்குவரத்து, படகு போக்குவரத்து ஆயிரம், ரெண்டு பக்கமும் உயர்ந்த உணவு விடுதிகள், ரெஸ்டாரண்ட், கேளிக்கை விடுதிகள், விளையாட்டு, பிள்ளைய பார்த்துருக்கேன். அவன் வருவான், ஆனா கோட்டூர் புறத்துல இருந்து ஆர்கே நகர் வரணும்னே, அப்படியே வந்து படகு ஏறி இப்படி வெளியே வந்துட்டான். இதெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்றேன் தெரியுமா, கனவா இருக்கே, கனவுதான், கனவுதாப்பா, கனவுதாப்பா. ஒரு தடவை வந்தால் கனவு, இரண்டு முறை வந்தால் ஆசை, திரும்ப திரும்ப வந்தால் அது இலட்சியம் என்று எங்களுடைய பெருமதிக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல, இது கனவுதான், திரும்ப 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 வருகிற லட்சிய கனவு.